नेक्स्ट एक्सरसाइज 2.2 ला क्वेश्चन नंबर 2 பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க, எக்ஸ்பிரஸ் 1/13 இன் டெசிமல் ஃபார்ம். ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் 1/13 டெசிமல் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. அதோட क्वेश्चन ஸ்டாப் பண்ணல. ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். சோ பீரியட் ஆஃப் டெசிமல்ல அதனுடைய லெந்த் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிரணும், அப்போ ரிபீட்டிங் எலிமெண்ட்ஸ் தான் வர போகுது அப்படிங்கிறது. பிகாஸ் ரிபீட்டிங் எலிமெண்ட்ஸ் வரும்போது தான் நம்ம பார் போடுவோம், அந்த பார்க்கு கீழ வர நம்பர்ஸ் தான் லெந்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் னு சொல்வோம். சோ செக் பண்ணிரலாமா என்ன வருதுன்னு. 1 13 ஆல டிவைட் பண்ணனும். சோ 13 ஆல டிவைட் பண்ணனும்னா 1 க்குள்ள 13 கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்வோம், பாயிண்ட் வச்சிட்டு ஒரு ஜீரோ சேர்த்துப்போம். அப்பவும் அதாவது 10 குள்ள 13 கொண்டு வர முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. அப்ப என்ன செய்யலாம், திரும்பவும் இங்க ஒரு ஜீரோ சேர்த்துட்டு another ஜீரோ. இப்போ எத்தனை டைம்னு பாருங்க, 100 குள்ள கண்டிப்பா 13 கொண்டு வர முடியும். how many times னா 7 times. 7 13 is or 91. so again subtraction, subtract பண்ணா என்ன வரும், 100 ல இருந்து 91 னா 9. திரும்பவும் என்ன செய்வோம், 9 குள்ள 13 வராது, அப்போ again 10. இப்ப எத்தனை டைம் வரும் பாருங்க, 6 டைம். 6 டைம்னா 6 13 is or 78. then subtract பண்ணோம்னா 2 1. 12 குள்ள 13 வருமா? never. அப்போ again 10. then 120 குள்ள 13 வரும், எத்தனை டைம், 9 டைம்ஸ். 9 டைம்ஸ்னா 117. so again இப்ப subtract பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, 10 minus 7 is 3. திரும்பவும் என்ன செய்வோம், ஒரு ஜீரோ. தென் 2 டைம்ஸ் ஆன் 26. சப்ராக்ட் பண்ணால் 4. அகெயின் ஒரு ஜீரோ எடுத்துப்போம். ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ், 3 13 இஸ் 39. இப்போ சப்ராக்ட் பண்ணனா என்ன வந்திருக்கு பாருங்க, அகெயின் 1 வந்துச்சா. ஸோ எனக்கு திரும்பவும் 1ங்கிறது ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ என்ன தான் நடக்க போகுது, இங்கேயும் இதே டேர்ம் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே போக போகுது. அப்போ 1/13 எப்படி டெசிமல் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாருங்க, 0.076923. இதுவே தான் திரும்பவும் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ அந்த ரிப்பீட்டட் நம்பரை என்ன செய்வோம், பார்க்கு கீழே எடுத்து எழுதுமா. திஸ் இஸ் ரெக்கரிங் எலமெண்ட்ஸ். இந்த ரெக்கரிங் எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட் ரெக்கர் ஆகுது, எத்தனை எலமெண்ட் ரிப்பீட் ஆகுதுன்றது தான் லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். தஃபோ த லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6. தட்ஸ் இட். ஓகேவா, கிளியரா இருக்கீங்களா?